மாலையை கழட்டி கொடுமா. இந்தாம்மா. சரி, நீங்க ரெண்டு பேரும் போங்க, நான் வரேன். சரிம்மா. முருகா, தப்பா எதுவும் நடந்துடக்கூடாது. அவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும். பிரியா, இது யாரு? இவங்க தான் எங்க சிவகாமி அம்மா. புரியல. இவங்க எங்க பெரியம்மா. அருண் அண்ணாவும் அர்ஜுன் அண்ணாவும் இவங்களோட பசங்க தான். அர்ஜுன் அண்ணா சின்ன வயசா இருக்கும் போதே இவங்க இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எங்க அப்பா எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அப்போ கிருஷ்ணா ஆண்டி அங்கிளுக்கு செகண்ட் வைஃபா? ஆமா. ஆனா நாங்க எல்லாருமே ஒற்றுமையா தான் இருப்போம். எங்களுக்குள்ள எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. எங்க அம்மாக்கு எங்களை விட அர்ஜுன் அண்ணாவை அவ்வளவு பிடிக்கும். அப்போ ஏற்கனவே இந்த குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான வழி இருக்கு. இது போதுமே. என் வயித்துல பிறக்கலனாலும் அஜயும் அர்ஜுனும் என்னோட பசங்க தாம்மா. அவங்களுக்கு அப்புறம்தான் எனக்கு எல்லாருமே. இப்போ இந்த குடும்பம் எப்படி ஒத்துமையா இருக்கோ அதே மாதிரி எப்பவும் ஒத்துமையா இருக்கணும். பார்வதி மாதிரி நீயும் அதுக்கு துணையா இருக்கணும். கண்டிப்பா சப்போர்ட்டா இருப்பான் ஆண்டி. சரி, நீ போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா. பசங்களை பிரிச்சு பார்க்க மாட்டீங்களா? நான் பிரிச்சு பார்க்க வைக்கிறேன். அதான் என்னோட முதல் வேலை.